வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸோ சாகித்ய அகாதமி விருதுகள் இது வரைக்கும் யார் யார் வாங்கியிருக்கிறாங்க எந்த வருஷத்தில் வாங்கியிருக்கிறாங்க அவங்க எந்த நூலுக்காக வாங்கியிருக்கிறாங்க அந்த நூல் வந்து எது மாதிரியான நூல் ஃபார் எக்ஸாம்பிள் புதினமாக இல்லை கவிதையா இல்லை சிறுகதையா இல்லை ஸோ பயண நூலாக என்ன நூல் அப்படின்றத பற்றியும் நாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் வந்து அறுபது பேருக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த சாகித்ய அகாதமி விருது முதல் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க ராபி சேதுப்பள்ளி அவர்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா கடைசியாக வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து சூல் அப்படின்ற நூலுக்காக சோ தர்மன் சரிங்களா அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அந்த சூல் அப்படின்றது புதினமா சரிங்களா சூல் என்கின்ற புதினத்திற்காக சோ தர்மன் அவர்களுக்கு கடைசியாக வழங்கப்பட்டிருக்கிறது என்னது சாகித்ய அகாதமி விருது சரிங்களா இப்போது அந்த அறுபது பேர் சரிங்களா யார் யார் என்னென்ன நூல் சரிங்களா அப்படின்றத பிரிப்பாக பார்க்கலாம் ஸோ முதல் முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் இன்பம் என்னும் கட்டுரைக்காக ராபி சேதுப்பிள்ளை அவர்களுக்கு இந்த சாகத்திய அகதமி விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ராப்பி சேது பிள்ளை சொல்லின் செல்வர் சரிங்களா ஸோ அவருக்கு தான் வந்து முதல் முதல்ல தமிழ் இன்பம் என்னும் கட்டுரைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தில் சாகத்திய அகதமி விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது நபர் பார்த்தோன்னா அலைவாசை அப்படின்ற புதினத்திற்காக கல்கி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அலைவாசை அப்படின்ற புதினத்திற்காக கல்கி அவர்களுக்கு இந்த சாகதி அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி ஏழில் கிடையாது ஐம்பத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா சக்கரவர்த்தி திருமகன் என்கின்ற உரைநடை நூலுக்காக அப்படின்ற அதாவது சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்ற உரைநடைக்காக சி ராஜாஜி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் இருந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகல் விளக்கு என்னும் புதினத்திற்காக மு வரதராசன் அவர் அவர்களுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டிருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் அகல் விளக்கு மு வரதராசன் சரிங்களா அகல் விளக்கு என்கின்ற புதினத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் பார்த்தோன்னா அக்கறை சீமையில் அப்படின்ற பயண நூலுக்காக அக்கறை சீமையிலே சரிங்களா ஒரு இருந்து இன்னொரு கடை போய்ட்டு அக்கறை சீமையிலே அப்படின்ற ஒரு பயண நூலாக அது சரிங்களா எப்படி புயலிலே ஒரு தோனி இருக்குதோ ஒரு சிறுகதை ஒன்று இருக்குது இல்லையா பத்தாவது புக்கில் ஸோ அது மாதிரி வந்து பார்த்தோன்னா இது அக்கறை சீமேலு அப்படின்ற பயண நூலுக்காக மீ சோமு அவர்களுக்கு சாகத்திய அகத விருது வழங்கப்பட்டுள்ளது என்ன வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேங்கையின் மைந்தன் என்னும் புதினத்திற்காக அகிலன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா வேங்கையின் மைந்தன் சரிங்களா என்கின்ற புதினத்திற்காக அகிலன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் ஸ்ரீராம ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற சரிதை நூலுக்காக பி ஸ்ரீ ஆச்சாரியா என்பவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்ற சரிதை நூலுக்காக பி ஸ்ரீ ஆச்சாரியா என்பவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு என்னும் சரிதை நூலுக்காக மாப்போ சிவஞானம் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ இது ஈசன் ஞாபகம் வச்சு நம்மளுக்கு வந்து ஆளெல்லாம் யாருன்னா ஸோ அகழ்விலுக்கு மூவாக நம்மளுக்கு நம்ம படிச்சிருக்கிறோம் அதே மாதிரி வந்து ராபி சேதுப்பிள்ளை அவர்களும் நம்ம படிச்சிருக்கிறோம் சரிங்களா தமிழின் அதாவது தமிழ் இன்பம் சரிங்களா ஸோ கல்கி அப்புறம் சி ராஜாஜி சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க தெரிஞ்சது வரைக்கும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நெ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பி ஸ்டி ஆச்சாரியா அப்படின்றது நம்ம வரைக்கும் புக்கில் நம்ம அந்தளவுக்கு படித்தது கிடையாது ஸோ அதுக்கு ஒரே ஒரு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே பாருங்கள் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு வள்ளலார் அப்படின்ற ஒரு ஒரு துறைவி அதே மாதிரி ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்றது ஒரு துறைவி ஸோ இது மாதிரி வந்தது அப்படின்னா அது வந்து சரிதை நூல்கள் சரிங்களா அது வந்து இங்கே பாருங்கள் சரிதை நூல்கள்னு வருது பாருங்கள் சரிங்களா இது ஈஸியாக ஒரு ஷார்டட்டு சரிங்களா ஈஸியான ஒரு வச்சுக்கிறதுக்கு அது சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வீரர் உலகம் என்கின்ற இலக்கிய விமர்சனத்திற்காக கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது பாருங்கள் இலக்கிய விமர்சனம் பண்ணாராம் சரிங்களா ஸோ வீரர் உலகம் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்காக கீவா ஜெகநாதன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெள்ளைப்பறவை அப்படின்ற கவிதைக்காக அ சீனிவாச ராகவன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெள்ளைப்பறவை அப்படின்ற கவிதைக்காக ஆ சீனிவாசன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா பிசிராந்தியார் இது நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பது யார் ஸோ பாரதிதாசன் அவர்களுக்கு பிசுராந்தியார் என்கின்ற நாடக நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி சரிங்களா இந்த கீவா ஜெகநாதன் கு அழகிரிசாமி இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான பேர்கள் சரிங்களா ஸோ அன்பளிப்பு அப்படின்ற சிறுகதைக்காக கு அழகிரிசாமி அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் பார்த்தனா சமுதாய வீதி அப்படின்ற புதினத்திற்காக நான் பார்த்தசாரதி அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது சின்ன சமுதாய வீதி நான் பார்த்தசாரதி அந்த சமுதாய வீதி அப்படின்றது ஒரு புதினம் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலுக்காக ஜெகநாதன் அவர்களுக்கு அதாவது ஸோ கீ வா ஜெகநாதன் தான் அவரும் சரிங்களா ஸோ செகண்ட் டைமாக அவர் கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற நாவலுக்காக ஜெகநாதன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு வேருக்கு நீர் அப்படின்ற புதினத்திற்காக ராஜம் கிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுறது நெக்ஸ்ட் நாற்பத்தி அதாவது கீழிருந்து மேலாக போகும்போது நாற்பத்தி ஐந்தாவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் திருக்குறள் நீதி இலக்கியம் என்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இதுக்கு முன்னாடி ஒருத்தருக்கு ஒரு இலக்கிய விமர்சனம் பண்ணார் யார் அவர் ஸோ கீவா ஜெகநாதன் இலக்கிய விமர்சனம் வீரர் உலகம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சரிங்களா அதே மாதிரி திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்காக ஸோ காத்தா திருநாவுக்கரசு என்பவருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் பார்த்தோன்னா தற்கால தமிழ் இலக்கியம் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்காக இரா தண்டாயுதம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு தற்கால தமிழ் இலக்கியம் சரிங்களா இது எம் ஏதாவது இலக்கிய விமர்சனம் சரிங்களா ஸோ இது எப்படி ஈஸாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா தமிழ் இலக்கியம் நீதி இலக்கியம் சரிங்களா இதுமாரி இலக்கியம் ரிலேட்டடாக வர்றதுனால இது வந்து இலக்கிய விமர்சனம் அப்படின்றத நம்ம ஈஸாக ஞாபகம் வச்சுக்கலாம் சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதி புனல் அப்படின்ற புதினத்திற்காக இந்திரா பார்த்தசாரதி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் குருதி புனல் அப்படின்ற புதினத்திற்காக இந்திரா பார்த்தசாரதி அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் பார்த்தோம் அப்படின்னா புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் சரிங்களா யார் வள்ளிக்கண்ணன் சரிங்களா இது வந்து ஒரு விமர்சனமாக புது கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு விமர்சனத்திற்காக இவருக்கு வந்து இந்த சாகித்ய அகாதமி விருது யாருக்கு வள்ளிக்கண்ணன் முக்கியமான கொஸ்டின் இது கேட்டுருக்கிறாங்க சரிங்களா வள்ளிக்கண்ணன் அவர்களுக்கு எந்த வருடம் சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு சரிங்களா புதிய கவிதையின் தோற்றமும் வளர்ச்சியும் நெக்ஸ்ட்டு எழுபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் பார்த்தோம் அப்படின்னா சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதைக்காக தி ஜானகிராமன் அவர்களுக்கு ஸோ இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்பதில் சக்தி வைத்தியம் தி ஜானகிராமன் அப்படின்ற சிறு சரிங்களா ஸோ தி ஜானிகிராமன் அப்படின்ற அந்த கலைஞருக்கு இந்த ஸோ சத்திய வைத்தியம் அப்படின்ற சிறுகதைக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு சேரமான் காதலி நம்மளுக்கு நல்ல வித்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது போல் கண்ணதாசன் அவர்களுக்கு சேரமான் காதலி அப்படின்ற புதினத்திற்காக விருது வழங்கப்பட்டுள்ளது ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் வந்து புதிய உரை நடை அப்படின்றதுக்காக மா ராமலிங்கம் அவருக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் புதிய உரைநடை அப்படின்ற விமர்சனத்திற்காக மா ராமலிங்கம் அவர்களுக்கு வந்து சாகத்யாகதம் விருது வழங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் அப்படின்ற இலக்கிய வரலாறுக்கு வந்து பிஎஸ் ராமையா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு மணிக்கொடி காலம் அப்படின்ற இலக்கிய வரலாறுக்காக பி எஸ் ராமையா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரதி காலமும் கருத்தும் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்துக்கு தோமு ரகுநாதன் அவர்களுக்கு இந்த விருது வழங்கியிருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் பாரதி காலமும் கருத்தும் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்துக்கு தோமு சி ரகுநாதன் அவர்களுக்கு வந்து இந்த அக அகதமி விருது வழங்கியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஒரு காவிரியை போல அப்படின்ற புதினத்திற்காக லட்சுமி அதாவது திரிபுர சுந்தரி அப்படின்னு சொல்லுவாங்களாம் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு காவிரியை போல சரிங்களா அப்படின்ற புதினத்திற்காக லட்சுமி அப்படின்றவங்களுக்கு அதாவது திரிபுர சுந்தரி அவங்க பேர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் பார்த்தோன்னா கம்பன் புதிய பார்வை அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்காக ஆசா ஞான சம்பந்தன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் கம்பன் புதிய பார்வை அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்கு ஆசா ஞான சம்பந்தன் வந்து இந்த விருது கொடுத்துருக்கிறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் வந்து இலக்கியத்திற்கு ஓர் இயக்கம் அப்படின்ற இலக்கிய விமர்சனத்துக்காக கானா சுப்பிரமணியம் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு இலக்கியத்திற்கு ஓர் இயக்கம் சரிங்களா அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்கு கானா சுப்பிரமணியம் அவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் முதலில் இரவும் வரும் சரிங்களா அப்படின்ற சிறுகதைக்காக முதலில் இரவும் வரும் சரிங்களா முதலில் இரவு வரும் அப்படின்ற சிறுகதைக்காக ஆதவன் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா முதலில் இரவு வரும் ஸோ ஆதவன் அப்படின்றது வந்து என்ன பேர் சூரியன் சரிங்களா சாதவன் அப்படின்னா சூரியன் தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அப்போ அதுக்கு ஆப்போசிட் வந்து முதலில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவன் சொல்கிறாங்க அப்படின்றது கூட நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சரிங்களா வாழும் வள்ளுவா அப்படின்ற இலக்கிய விமர்சனத்திற்கு ஸோ குழந்தைச்சாமி வாசை குழந்தை சாமி அவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க வாழும் வள்ளுவா சரிங்களா இது நிறைய கேட்டுருக்கிறான் டிஎன்பிஎஸ்சியில் சரிங்களா வாழும் வள்ளுவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு வாசே குழந்தைசாமி சரிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இலக்கிய விமர்சனம் நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சிந்தா நதி அப்படின்ற சுயசரிதைக்காக லாசா ராமமிர்தம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதில் சிந்தா நதி அப்படின்ற சுயசரிதைக்காக லாசா ராமமிர்தம் அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சிந்தா நதி நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் பார்த்திங்கன்னா வேரியல் பழுத்த பலா ஸோ இது முக்கியமான கொஸ்டின் வேரியல் பழுத்த பலா அப்படின்ற புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் சு சமுத்திரம் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபாலபுரத்து மக்கள் மக்களுக்கு ராஜநாராயணன் புதி மூணாவது டைமாக வாங்குற ஒரு விருது சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் கோபாலபுரத்து மக்கள் ஸோ இந்த நூல் தான் பத்தாவதில் வர்றது சரிங்களா ஐ திங்க் ஏழு மூணில் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கோபால கோபாலபுரத்து மக்கள் கி ராஜ நாராயணன் அப்படின்ற அந்த புதினம் சரிங்களா கோபாலபுரத்து கோபாலபுரத்து மக்கள் அப்படின்றது புதினம் சரிங்களா நெக்ஸ்ட்டு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குற்றால குரவஞ்சி அப்படின்ற புதினத்திற்காக கோவி மணிசேகரன் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் குற்றால குரவஞ்சி அப்படின்ற புதினத்திற்காக கோவி மணிசேகரன் அப்படின்னு கொடுத்துரு அதாவது குரவஞ்சி வந்து மணி போட்டுன்னு வந்தாங்க சரிங்களா கழுத்தில் வந்து குற்றால குரவஞ்சி வந்து ஸோ கழுத்தில் மணி போட்டுட்டு வந்தாங்க சரிங்களா நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காதுகள் அப்படின்ற புதினத்திற்கு ஏ வி வெங்கடராம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ ஏ வி அப்படின்றது ரெண்டு இனிஷியல் வருது இல்லையே அப்போ ரெண்டு காது அப்படின்னு கூட ஞாபகம் வச்சிடலாம் ஷார்ட் கட்டுக்கு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் காதுகள் அப்படின்ற புதினத்திற்காக ஏ வி வெங்கடராமன் அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புதிய சரிதனங்கள் அப்படின்ற சாரி புதிய தரிசனங்கள் அப்படின்ற புதினத்திற்காக பொன்னீலன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் புதிய தரிசனங்கள் அப்படின்ற புதினத்திற்கு பொன்னீலன் பொன்னீலன் அப்படின்றவங்களுக்கு தான் இந்த விருது கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் வாஸ் அதாவது வானம் வசப்படும் முக்கியமான கொஷின் வானம் வசப்படும் என்ற புதினத்திற்காக சாகித்தியகதம் விருது யார் கொடுத்துருன்னா பிரபஞ்சன் சரிங்களா வானம் வந்து எதனால் ஆனது ஒரு பிரபஞ்சத்தால் ஆனது பூமி ஒரு பிரபஞ்சத்தால் ஆனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அதுவே போதும் சரிங்களா ஈசன் ஞாபகம் வானம் வசப்படும் அப்படின்றத ஸோ புதினத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சில் பிரபஞ்சன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற சிறுகதைக்கு அசோக் மித்ரன் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் அப்பாவின் சிநேகிதர் அப்படின்ற சிறுகதைக்கு அசோகமித்ரன் அப்படின்றவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க தொண்ணூற்றி ஏழில் பார்த்தோம் அப்படின்னா சாய்வு நாற்காலி முக்கியமான கொஸ்டின் சாய்வு நாற்காலி என்ற புதினத்திற்கு சாரி சாய்வு நாற்காலி என்ற நாவலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் யாருக்கு வந்து இந்த சாகித்ய அகதமி விருது கொடுத்தது அப்படின்னா தோப்பில் முகமது மேரான் சரிங்களா தோப்பில் முகமது மேரான் சாய்வு நாற்காலி சரிங்களா நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து விசாரணை கமிஷன் சா கந்தசாமி சரிங்களா கந்தசாமி அப்படின்றது வந்து ஒரு போலீஸு அவர் வந்து விசாரணை கமிஷன் நடத்தினார் எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் சரிங்களா ஸோ விசாரணை கமிஷன் அப்படின்ற புதினத்திற்காக சா கந்தசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுக்கு ஸோ இந்த சாகத்தகதம் விருது வழங்கப்பட்டுள்ளது நெக்ஸ்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பதில் பார்த்தோம் அப்படின்னா ஆலாபனை அப்படின்ற கவிதைக்காக அப்துல் ரஹ்மானுக்கு கொடுத்துருக்குறாங்க ஆலாபனை சரிங்களா ஆலாபனை அப்படின்ற கவிதைக்காக அப்துல் ரகுமான் ஆ ஆ சரிங்களா அப்துல் ஆலாபனை சரிங்களா அப்படின்ற அதாவது ஆலாபனை அப்படின்ற கவிதைக்கு கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் சரிங்களா தீகா சிவசங்கரன் அவங்களுக்கு வந்து இந்த விமர்சனத்துக்காக கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ ரெண்டாயிரத்தில் வந்து விமர்சனங்கள் மதிப்புரைகள் பேட்டிகள் தீகா ஸோ சிவசங்கரன் சிவசங்கரன் அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க இந்த விருது ரெண்டாயிரத்தி ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா சுதந்திர தாகம் முக்கியமானது சீசு செல்லப்பா சரிங்களா சீசு செல்லப்பா சுதந்திர தாகம் அப்படின்ற புதினத்திற்காக வழங்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி ஒன்றில் சுதந்திர தாகம் நெக்ஸ்ட் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதைக்காக சிற்பி அவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி ரெண்டில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரு கிராமத்து நதி அப்படின்ற கவிதைக்காக சிற்பி அவர்களுக்கு சிற்பி அப்படின்றது பெயர் சரிங்களா அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு கள்ளிக்காட்டு இதிகாசம் யார் தற்சமயம் இருக்கக்கூடிய வைரமுத்து அவர்களுக்கு சரிங்களா கள்ளிக்காட்டு இதிகாசம் இதெல்லாம் கேட்குறது கோபாலபுரத்து மக்கள் கள்ளிக்காட்டு இதிகாசம் சரி சேரமான் காதலி சரிங்களா சோ இதெல்லாம் வந்து சக்கரவர்த்தி திருமகன் இதெல்லாம் வந்து நிறைய கேட்பாங்க தமிழ் இழக்கம் சரிங்களா இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக கேட்ட கொஸ்டின் தான் இதெல்லாம் சரிங்களா தாகம் ஒரு சரிங்களா ஒரு கிராமத்து நதி நெக்ஸ்ட் வந்து விசாரணை கமிஷனு சாய்வு நாற்காலி இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி கூட கேட்டுக்கிறேன் பிசுராந்த யார் இதெல்லாம் கேட்ட கொஸ்டின்னு சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்ப்போம் கள்ளிக்காட்டு இதிகாசத்துக்கு வந்து வைரமுத்து அவர்களுக்கு ஆய் அதாவது ரெண்டாயிரத்தி மூணுல இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நாலில் பார்த்தோன்னா வணக்கம் வள்ளுவா அப்படின்ற கவிதைக்காக ஈரோட்டு தமிழ் அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முக்கியமான கொஸ்டின் இதுவும் வணக்கம் வல்லுவா அப்படின்ற கவிதைக்காக ஈரோட்டு தமிழ் என்பன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி நாலில் கொடுத்துருக்குறாங்க இந்த விருது நெக்ஸ்ட் வந்து கல்மரம் மரம் அப்படின்ற புதினத்திற்காக ஜி திலகபதி அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த விருது கொடுத்துருக்குறாங்க கல்மரம் சரிங்களா ஜி திலகபதி நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் பார்த்தோன்னா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு அப்படின்ற கவிதைக்காக மூ மேத்தா அவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஆகாயத்துக்கு அடுத்த வீடு சரிங்களா மூ மேத்தா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது சரிங்களா ஆகாயத்துக்கு அடுத்த வீடாக சரிங்களா யார் மூ மேத்தா அவங்களுடைய வீடு சரிங்களா ஸோ இந்த ஆகாயத்தை கடுத்து வீடு அப்படின்றது வந்து கவிதை ரெண்டா ஆயிர அதாவது ரெண்டாயிரத்தி ஆறில் கொடுத்துருக்குறாங்க அவங்களுக்கு இலையுதிர் காலம் அப்படின்றது பார்த்தோன்னா நீல பத்மநாபன் அப் அதாவது ஸோ இலையுதிர் காலம் அப்படின்றது ஒரு புதினம் சரிங்களா ஸோ இது ரெண்டாயிரத்தி ஏழில் நீல பத்மநாபன் அவங்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தீங்கன்னா மின்சார பூ மின்சாரத்தில் எப்படி பூ வரும் ஆனால் மின்சார பூ சரிங்களா அப்படின்ற சிறுகதைக்காக மேலாண்மை பொண்ணுசாமி அவர் கொஞ்சம் ஐ லெவலில் போய் இயசித்துருக்கிறாரு மேலாண்மை பொண்ணுசாமி சரிங்களா மின்சாரப்பு அப்படின்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி எட்டில் மேலாண்மை பொண்ணுசாமிக்கு இந்த விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் கையொப்பம் பார்த்தோம் அப்படின்னா புவியரசு கையொப்பம் அப்படின்றது கவிதையான் சரிங்களா அப்போது புவியரசுடைய கையெழு கையெழுத்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கையெழுத்து சரிங்களா ஸோ கையொப்பம் பார்த்தீங்கன்னா புவியரசு கையொப்பம் அப்படின்றது ஒரு கவிதையான் இது ரெண்டாயிரத்தி ஒம்பதுல இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சூடிய பூ சுடர்க அதாவது சூடிய பூ சூடர்க அப்படின்ற சிறுகதைக்காக நாஞ்சில் நாடான் அவர்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நாஞ்சில் நாடான் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வந்து காவல் கோட்டம் அப்படின்ற புதினத்திற்காக சு வெங்கடேசன் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க சரிங்களா காவல் கோட்டம் அப்படின்ற புதினத்திற்கு சு வெங்கடேசன் அவங்களுக்கு இந்த சாகித்யகதம் விருது கொடுத்துருக்குறாங்க தோல் அப்படின்ற புதினத்திற்காக டி செல்வராஜ் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த விருது கொடுத்துருக்காங்க சரிங்களா தோல் அப்படின்ற புதினத்திற்காக டி செல்வராஜ் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த விருது கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பார்த்தீங்கன்னா கொர்க்கை அப்படின்றது நூல் பேரான் சரிங்களா அது வந்து பார்த்தோன்னா புதினம் அது கொர்க்கை அப்படின்றது வந்து புதினம் யாருக்கு கொடுத்தாங்கன்னா ஜோ டி குருஸ் அப்படின்றவருக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஜோ டி குருஸ் அப்படின்றவருக்கு கொர்க்கை அப்படின்ற புதினத்திற்காக கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தினா அஞ்சு அடி சரிங்களா அஞ்சாடி அப்படின்ற புதினத்திற்காக பூமணி அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாலில் அஞ்சாடி பூமணி சரிங்களா அஞ்சாடி அப்படின்ற புதினத்திற்காக பூமணி அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க சரிங்களா பூமணி வந்து அஞ்சாடி சரிங்களா அஞ்சு அடி அப்படி கூட ஞாபகம் வச்சுலாம் அஞ்சு அடி அந்த பூமணி அப்படின்னு சரிங்களா நெக்ஸ்ட்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பார்த்தினா இலக்கிய சுவடுகள் அப்படின்ற புதினத்திற்காக ஆ மாதவன் அவங்களுக்கு வந்து இந்த விருது கொடுத்துருக்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இலக்கிய சுவடுகள் சரிங்களா ஆ மாதவன் சரிங்களா இலக்கிய சுவடுகள் அப்படின்றது வந்து புதினம் தவறியும் கூட இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இலக்கிய விமர்சனம் மாதிரிலாம் எதுனா போட்டிருப்பாருங்க இலக்கியம் வந்ததுனால சரிங்களா இலக்கிய சுவடுகள் என்பது புதினம் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக வாணிதாசன் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஒரு சிறு இசை சரிங்களா வாணிதாசன் அவர்களுக்கு ஸோ ஒரு சிறு இசை அப்படின்ற சிறுகதைக்காக ரெண்டாயிரத்தி பதினாறில் கொடுக்கப்பட்டுள்ளது சரிங்களா காந்தல் நாட்கள் அப்படின்றது பார்த்தோன்னா இன்குலாப் சரிங்களா காந்தல் நாட்கள் அப்படின்றது வந்து கவிதை எப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா காந்தல் நாட்கள் அப்படின்ற கவிதைக்காக ரெண்டாயிரத்தி பதினேழில் இன்குலாப் அவர்களுக்கு இந்த சாகத்திய அகத்தியம் விருது கொடுத்துருக்குறாங்க நெக்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தீங்கன்னா சஞ்சாரம் அப்படின்ற புதினத்திற்காக ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சஞ்சாரம் என்கின்ற புதினத்திற்காக ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த விருது கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல வந்து சூல் அப்படின்ற புதினத்திற்காக சோ தர்மனா அப்படின்றவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க சரிங்களா சூல் அப்படின்ற புதினத்திற்காக சோ தர்மன் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ அப்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் கிட்டத்தட்ட அறுபது பேருக்கு சரிங்களா சாகத்து வாகத்தையும் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா ஸோ ஜஸ்ட் இது ஒன் ஹவர் ஒரு முறை ஃபுல்லாக படிங்க சரிங்களா ஸோ ரெண்டாவது முறை படிக்கும்போது அப்படியே சின்ன சின்ன அப்படியே இன்சேர்த்துங்க ஸோ மேலோட்டமாக முக்கியமானது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அறுபது இருக்குது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு இருபதாவது ஞாபகம் வச்சுங்க சரிங்களா நம்மளுக்கு இருந்தே கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஞாபகம் வந்துடும் எப்படியும் சரிங்களா அட்லீஸ்ட் ஒரு இருபதாவது ஞாபகம் வச்சுங்க நம்மளுடைய நல்ல நேரம் அந்த இருபதுலேருந்து வந்துச்சுன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம் சரிங்களா ஸோ எந்த நூல் யார் அப்படின்றத நல்லா ஞாபகம் வச்சுங்க இயரம் ரொம்ப ஞாபகம் வச்சுக்கலாம் கூட நோ ப்ராப்ளம் சரிங்களா ஸோ எந்த நூல் யார் அப்படின்றத மட்டும் கேர்ஃபுல்லாக ஞாபகம் வச்சிங்க ஸோ நம்மளுடைய நல்ல நேரம் பிசிராந்தியார் அப்படின்னு கேட்டோன்னா பாரதிதாசன் சரிங்களா சேரமான் காதல்னா கண்ணதாசன் அப்புறம் சக்கரவர்த்தி திருமகன் அப்படின்னா ராஜாஜி சரிங்களா ஸோ சாய்வு நாற்காலினா தோப்பில் முகமது மீரான் சரிங்களா இதெல்லாம் பார்த்தினா ஒரு சிலது நம்மளுக்கே தெரியும் கள்ளிக்காட்டு இதிகாசனா வைரமுத்தவர்கள் வணக்கம் பல்லுவானா ஈரோட்டு தமிழ் அன்பன் ஆகாயத்து அடுத்து வீடு வந்து மூ மேத்தா வீடு சரிங்களா ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு இதெல்லாம் வந்து நம்ம இதுக்கு முன்னாடியே படிச்சிருப்போம் சரிங்களா கையொப்பம் புயர் சுடைய கையப்பம் ரொம்ப முக்கியமான சுதந்திர தாகம் வந்து சீசு செல்லப்பா சரிங்களா ஒரு கிராமத்து நதி வந்து சிற்பி நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஆலாபனை அப்துல் ரஹ்மானு விசாரணை கமிஷனு கந்தசாமி சரிங்களா அப்புறம் வந்து பார்த்தோன்னா வானம் வசப்படும் ஸோ அதிலேயே இருக்குது ஆன்சர் பிரபஞ்சன் சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா வந்து மணி போட்டு வந்தாங்க மணி சேகரன் நெக்ஸ்ட்டு கோபாலபுரத்து மக்கள் கி ராஜநாராயணன் ஐ திங்க் இந்த கொஸ்டின் தான் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஏன் அப்படின்னு இந்த புக்கிலே கொடுத்துருக்குறாங்க சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழும் வள்ளுவம் அப்படின்றது வாசை குழந்தைசாமி அவங்களுக்கு சரிங்களா இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது ஈஸியாக ஞாபகம் இருக்கக்கூடிய ஒன்று சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்துன்னா புதிய உரைநடை ராமலிங்கம் சேரமனுக்கு அதிலே சொல்லிட்டேன் கண்ணதாசன் அவங்களுக்கு சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா குருதி புனல் அப்படின்றது இந்திரா பார்த்தசாரதி நெக்ஸ்ட்டு வந்து வேருக்கு நீர் வந்து ராஜம் கிருஷ்ணன் சரிங்களா சமுதாய வீதி வந்து நான் பார்த்தசாரதி அன்பளிப்பு கு அழகிரியசாமி பிசிராந்தியார் வந்து பாரதிதாசன் சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஸோ இது அதாவது வள்ளுவர் வல் அதாவது வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடுனா மாப்பூர் சிவஞானா ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்றது பி ஸ்ரீ ஆச்சாரியா சரிங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதே தான் அதாவது சக்கரவர்த்தினி திருமகன் சக்கரவர்த்தி திரும ராஜா அதாவது ராஜாஜி வேங்கையின் மைந்தனா அகிலன் அகில் விளக்கு முக்கியமானது சரிங்களா அகில் விளக்கு வந்து மு வரதராசன் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து மேலோட்டமாக ஒரு இருபதோ முப்பதோ பார்த்துங்க இப்போ தெரிஞ்சதே நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துக்கு மேலே தெரிஞ்சது சரிங்களா இன்னும் நான் ஒரு பத்தோ இருபதோ பார்த்துக்கணிங்க அப்படின்னா அறுபது இருக்குது சரிங்களா இந்த பேரெல்லாம் வந்து அதிலே ஒரு சிலது சரிங்களா ஈஸியாக வந்து நம்மளுக்கு பொருந்த மாதிரி இருக்கும் சரிங்களா பூ மணி அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பொருந்தக்கூடிய ஒன்று சரிங்களா அஞ்சடி அடி சரிங்களா அஞ்சடி அடி பூ இருந்தது அப்படின்னு கூட ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பில்ஸ் வந்து ஒரு கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி